ஆமா சூர்யா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு. செம்ம கெஸ்ட்ப்பா, ஆனா என்ன கொஞ்சம் டெரரா இருக்கு. ஆமா, எப்படி இந்த ஹாஃப் அன் அவர் ஷோவை எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நடிப்பு அவ்வளவு மிரட்டலா இருக்கும். பேசும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறது சாரை வெல்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும்போது ரொம்ப நல்லா தெரியும். சாரை கூப்பிடலாமா? எனக்கு வந்து இவர் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடுச்சு. சோ கண்டிப்பா வந்து வெல்கம் பண்ணிடலாம். நிச்சயமா. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரமிட் நடராஜன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். முதல்ல ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு தான் அதுல ரொம்ப மிகப்பெரிய பெருமை. ஏன்னா ஜெயா டிவியோட, அதாவது அது ஆரம்ப காலத்துலேருந்து நமக்கு தொடர்பு. ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ஒரு பக்கம் பயம், எப்படிடா இன்றைக்கி சார் ஹேண்டில் பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பேசும்போது அவ்வளோ அழகு. உங்களுடைய சிரிப்பு அக்மார்க் சார், அதை ஒரு டைம் எங்களுக்காக உதிர்த்துருங்க சார். இது போதுமே, இது எங்களுக்கு இது போதுமே. இன்ஃபேக்ட் வந்து அலைப்பா இதில் மணி சார் வந்து, மணிரத்னம் வந்து என்னை திடீர்னு கூப்பிட்டு அலைப்பா இதில் படத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்காது பல இதில் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் அப்போல்லாம் மணியும் தான் கூப்பிடுவோம் நான் டைரக்டர், ஏன்னா எங்களுக்கு வந்து ரோஜா படம் பண்ணிட்டாங்க அவங்க, ரொம்ப பழக்கம். மணி என்ன கூப்பிடுறீங்களே, எனக்கு நடிக்கிறதுலாம் தெரியாது. நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து மைக்குக்கு முன்னாடின்னா பே பே நான் இது பண்ணுவேன். நம்ம கவிதாவில் எடுத்த சில படங்கள்லையே தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சின்ன தலை காட்டுற மாதிரி ஒரு ரோல் வரும். ரஜினி சாரோட வேலைக்காரன் படத்தில் நாங்கள் எல்லாம் காஷ்மீர் போயிட்டோம், ஒரு அங்கிள் கேரக்டர் வர வேண்டியவர் ரீச் பண்ண முடியல. முத்துராமன் சார் வந்து, சார் ஒரே ஒரு ஃபோன் தான் பேசணும், அது வந்து அந்த இந்த அட்மாஸ்ஃபியரில் எடுக்கணும், இந்த பனி அட்மாஸ்ஃபியரில் எடுக்கணும், நீங்கள் அதை பண்ணுங்கன்னா. ஐயோ எனக்கு வராது முத்துராமன் சார், இல்லை சும்மா பண்ணுங்கன்னா. அவர் வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு கிளாப் அடிச்சுட்டு ஆக்ஷன்னு ஃபேஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னே நானு அந்த மாதிரி ரோலிங் சார் அப்படின்ட்டு ஆக்ஷன். அப்புறம் நான் சொன்னேன் மணி சார்கிட்ட, எனக்கு இது மாதிரி அனுபவங்கள் இருக்க மணினு, இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு சின்னதாக ஒரு அண்டர் கரண்ட் திமிர் உள்ள கேரக்டர். நீங்கள் சொன்னதை வச்சு அதுக்காக சொல்கிறேன், ஒரு சர்காஸ்டிக்கு எதாச்சும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் அது, அதனால் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓகே சார். அப்போ கூட நான் என்ன சொன்னேன், ஒரு ஒரு நாள் ஷூட் பண்ணிங்க, சப்போஸ் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம், நமக்கு ஐம் நாட் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னா சின்ன ஈகோவெல்லாம் இருக்குல்ல, அந்த காரெலாம் கிடையாது சொன்னேன். நாங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதையே அவர் வந்து அப்போல்லாம் அந்த ஹேண்டிகேம்னு ஒரு சின்ன கேமரா இருக்கும், அதை ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துகிட்ருக்காது தெரியாது. அப்புறம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் சார் நான் எதிர்பார்க்கறதுன்னு சொல்லி சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் தருணம். எப்படி இருந்துச்சு சார் நீங்க நடிச்ச படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது, நீங்க நடிப்பு உங்க நடிப்பு நீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதாவது இந்த படத்தினுடைய ப்ரீவியூ முதல் நாள் வந்து தேவி பாரடைஸ்ல நடக்குது. இன்டர்வல் கிட்டத்தட்ட இன்டர்வல் வந்து லைட்டை போட்டோம்னா நாலாவது ரோஜிலையும் பாரதி ராஜா உட்காந்து அங்கேருந்து வந்தா இருக்கு. என்னையா எங்கேயா வச்சுருந்த இத்தனை நாள்? இட் வாஸ் அ ப்ளசன்ட் ஜேர்னியினுடைய ஆரம்பம். அப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்தது, அப்புறம் அந்த கேமரா கான்ஷியஸ் எல்லாம் போய் கான்ஃபிடன்ஸ் வந்தது. இது எல்லாத்துக்குமே மெயினான காரணம் மணிரத்னம், அந்த அதர் டைரக்டர்ஸ் அருமையான ரோல்கள் கொடுத்தாங்க. கண்டிப்பாக சார், அப்படி ஒரு பிரமிப்பு சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் உங்களை பார்க்கும்போது, ஒரு பக்கம் கூவம் இன்னொரு பக்கம் காமெடி, அந்த மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் அதட்டும் போதும் சரி, ரமேஷ்கானுடைய பதிலுக்கு நாங்கள் சிரிக்கிறதும் சரி, அடுத்தடுத்து பெரிய பெரிய திரைப்படங்கள் உங்களை அப்படியே பார்த்தோம் சார். ரவிக்குமார், கேஎஸ் ரவிக்குமார் வந்து சமுத்திரத்தில் அப்போ தான் மூணு படம் பண்ணியிருக்கேன், நான் ரெண்டு போயிட்டோம் சார். நான் அவர் வந்து ரொம்ப, நான் வந்து திருப்பி அவர்கிட்ட கேட்டேன் அவர், ஏன்னா எனக்கு வந்து அவர் பிஸ்தா படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நம்ம ரொம்ப நண்பர் வேறு. நான் சொன்னேன்
டேரக்டராக முடியுமா என்னால், ஏன்னா பெரிய கேரக்டர் மாதிரி அது நார்மலாக ஒரு விஜயகுமாரோ அது இவங்களோ அந்த லெவலில் உள்ளவங்க பண்ண வேண்டிய கேரக்டர். இல்லை இல்லை பண்ணுங்க பார்த்துக்கிறேன்னாரு. நான் சொன்னேன் பெரிய டைலாக்லாம் நல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப வெரி வெரி கிளவர் அண்ட் டைரக்டர். அவர் ரொம்ப பெரிய டைலாக் வரும்போது என் மேலே ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்டேருந்து பிளான் பண்ணி அங்கே சரத்குமார் முரளி அப்படி அப்படி போயிட்டு அப்போல்லாம் டைலாக் இருக்கும். அந்த டைலாக்லாம் அவர் பேசிட்டார் டேக்கும்போது பேசிட்டு அப்புறம் திரும்ப ஒரு சார் பேசுங்க பாரு வந்தவொடனே என்னைய நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிக்கணும். மீதி எல்லாத்தையும் டப்பிங்கில் பண்ணிக்கிட்டோம். அப்படி அப்படி வருது. அடுத்து தங்கர் பச்சன் வாய்ப்பே இல்லை. அவருடைய சொல்ல மறந்த கதை வந்து இன்றைக்கும் பேசப்படுது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க. நானும் ஒரு எங்கள் மா அதாவது இவர் ஒத்துக்கிட்டு தான் வீட்டோட மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. நம்ம கேட்ட மேலே தப்பே கிடையாது. வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரு நான் இது நெய்வேலியில் கரண்ட் வரலன்னு சொன்னார்னா அந்த அந்த கேரக்டருக்கு அப்படி ரொம்ப ரொம்ப அபாரமான நடிக்க தெரியாது நடிக்க தெரியாதுன்னு வாழ்த்துட்டீங்க சார். இல்லை இல்லை அமைஞ்ச கேரக்டர் இல்லை ஏத்த மாதிரி அமைஞ்சது. அந்த முகத்தில் வந்து கோபம் ஒன்று தெரியும் சார் உங்களுக்கு. அவர் அந்த வீட்டு விட்டு நீங்கள் துரத்தி அவர் வெளியே ரோட்டில் இழுத்து போட்டு செம்ம ஆக்டிங் சார். இல்லை இல்லை அது வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை ரியலாக நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி ஆக்ஷனாக என்ன பண்ணுவோம். அதான் நம்மளை மீறி வந்துடும்ல அது வந்து ஆக்டிங் கிட்டே இல்லை அந்த அந்த சீன் மட்டும் அந்த அந்த ஷாட்டு முடிஞ்சு அவர் கட்டே பண்ணல எங்கேருந்து கொண்டு வர்றார் கேமராவை வீட்டிலேருந்து மாடிப்படியில் ஆரம்பித்து வெளியில் வரைக்கும் அவர் அந்த காரி துப்புற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எடிட்டிங் பர்பஸ்க்காக கட் பண்ணியிருப்பாங்க. வழி எடுத்தது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த இது ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு. ஒரு ரியல் கோவம் வந்துருச்சு. ரியல் எமோஷன் எமோஷன்ஸ் வந்துருச்சு. மணிரத்னம் சார் படம் வந்தவுடனே நான் என்னோடய படம் ஒன்றும் ரஹ்மான் மியூசிக்காக நான் வந்து லண்டன் போக வேண்டியிருந்தது. நான் இதில் பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கேன். அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து கேட்குறாங்க என் பேர் லக்ஷ்மி வந்து அலைப்பா இதை பார்த்தேன் சார் அதுலேருந்து ஐ பிகம் யுவர் ஃபேன். எப்படி அதாவது என்ன லெவல் ஆஃப் இது பாருங்கள். நமக்கு பாராட்டு வந்து 30,000 அடி உயரத்தில் கிடைக்கிது. அதுவும் ஒரு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் டெஃபினட்டாக ஒரு ஒரு இந்த ஸ்டேஜில் உள்ளது. அப்போ எவ்வளோ உயர்ந்த பாராட்டு சார். அது மாதிரி அது மாதிரி அவர் படங்களில் அப்படி ஒரு கிளாஸ் பாராட்டுகள். இப்போ விஜயகாந்த் சாரோட நடித்த வாஞ்சிநாதன் முடித்தப்பறம் ஹோட்டலுக்கு எங்கேயா டிஃபன் சாப்பிடுமோனா அங்கே தோசை மாஸ்டர் பார்க்குவார கேப்டனோட நடிச்சு விட்றா தோசையை கரெக்டாக பார்த்து சுடுறா அப்படின்னு நம்ம சுட்டுற போகிறாரு. ஒரு தடவை குத்தாலம் போயிருக்கோம் நாங்கள் நண்பர்களோட குத்தாலம் போயிருக்கோம். அப்போது இந்த ஆயில் மசாஜெலாம் பண்ணுவார். ஆயில் மசாஜுக்கு வரவங்க என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் என்ன எங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கேன். அப்போது பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கேயும் ஏய் அவன் வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து நம்ம சமுத்திரப்படுத்த ஏய் நம்ம அண்ணன் தங்கச்சியை அடித்தவரையா நல்லா போடு வர எண்ணெயை நல்லா வச்சு அழுத்து அழுத்து நான் கேரக்டர் தான் பார்க்கணும். அதே மாதிரி இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸினுடைய இதனால் வந்து பலதரப்பட்ட ஒரு ரசிகர் இது கிடச்சிருக்கான். இது வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பாக்கியமாக தான் அவங்களுக்கு. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பேர் வந்து நடிக்கணும் நடிக்கணும்லாம் நினைக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு அமையுது சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த சினிமாவில் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா அந்த வேவ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ அப்படி நடிக்க வர்றவங்களுக்கு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பாளராக ஒரு மூத்த கலைஞராக உங்களுடைய அட்வைசஸ் என்ன சார்? ரொம்ப அருமையான அருமையான கேள்வி. ஏன்னா நம்ம வந்து இதை யாராவது உட்கார வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்க இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னால் வந்து எடுபடாது. இது மாதிரி ஒரு பெரிய மீடியா மூலம் ஆகும் பொழுது வந்து அட்லீஸ்ட்டு வந்து இதை பார்க்குறவங்களில் இந்த ஆசை உள்ளவங்களில் ஒரு ஒரு 100 பேர் அவங்களுடைய வந்து இந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே டிசிஎஸ்ஸில் வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கும். அந்த பையன் என்னுடைய ஃப்ரெண்டோட சன்னு. வீட்டில் என்ன சொல்லணும் அப்பாட்ட போய் என்ன சொல்லியிருக்கேன் அப்போ நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து சினிமாவுக்கு சேர்றதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ண போகிறேங்கிறான்.
அவர் சொல்லி சொல்லி பார்த்தார். ஒரு ஃபாதர் வந்து ஒரு சன்னுக்கு ஒரு அளவுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்போ நான் அப்பாவை பார்க்குறதே தவிர்த்துருவாங்க அவங்க ஒரே வீட்டில் இருந்துகிட்டு. அவர் என்ன சொல்கிறார், முதல் கூப்பிட்டு அவர் கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு சொன்னார். சரி ஒரு நாளைக்கு வர சொன்னார். நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீ நான் நாளையிலேருந்து மறந்துடலாம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் என்னது பெருசியாக சொல்லிட்டு இருக்கு, இவர் ஏதோ ஒரு லெவலுக்கு வந்துட்டாரா சொல்லிட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவனுக்கு வந்து புரியிற மாதிரி அப்படின்ட்டு சொன்னேன் நான். அதாவது உங்கள் மாதிரி ஆர்வம் உள்ள 100,000 பேர், சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100,000 பேருக்கு இந்த ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா, அவங்கள்ட்ட ஒரு 1,000 பேருக்கு தான் சென்னையில் வந்து முயற்சி பண்ணலாங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். 100 பேருக்கு தான் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய பீப்புளோட காண்டாக்ட் கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் அவாய்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் 10 பேருக்கு உங்கள் திறமை என்ன இருந்தாலும் அதை சின்னதாக வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஒரு ஆள் தான் கிளிக் ஆகிறோம். அந்த கிளிக்கான ஆள் கூட எவ்வளவு நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஓவர் நைட்டாக நல்லா வந்துட்டு ஓவர் நைட்டாக அவங்களுக்கு மார்க்கெட்டுன்னு சொல்கிறது மார்க்கெட் போயிடும் ஏன்னு கேள்வியே கிடையாது. இதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த 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 கேள்வியை கேட்டு, இல்லை அங்கிள் எனக்கு நல்லா நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு எனக்கு ஓகே அப்போ ஒன்று பண்ணு, ரிசைன் பண்ணாத. 6 மாதத்துக்குள்ளே ஒன்று நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒரு தெரிஞ்சு ஒரு இது கிடைக்கலன்னா திரும்பவும் டக்குன்னு ஆஃபீஸ் போகிற மாதிரி வச்சுக்கணும் வாழ்க்கை அது அப்படின்னு சொன்னேன். அவர் நிஜமாகவே 1 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணார். 10 கம்பெனி ஏறி இறங்கினோடனே அவர் கழுத்து போச்சு. ஏன்னா இது வந்து தன்மான பிரச்சனை வேறு. ஒரு டைரக்டர் பார்க்க போகிறாங்க, அவர் வாசலில் உட்கார வச்சுட்டு அவர் பிஸி, அவர் எவ்வளோ பேரை பார்ப்பார் உடனே அவர் போயிட்டுக்கிட்டு வந்து தன்னை மதிக்கலைன்னுட்டு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இறுக்கத்தை ஏற்படுது. ஆமாம் கண்டிப்பாக அது மாதிரி சொல்லி. ஸோ இந்த சினிமா ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு என்ன சொல்லுன்னா, உடனே இதை ஒரு பெரிய ஒரு கேரியராக வச்சுக்காதீங்க. உங்கள் ஆர்வத்தை சோதனை பண்ணுங்கள், கேரியர் இன்னொன்று வச்சுக்கோங்க. கண்டிப்பா. அல்லது ஒரு பிசினஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே பிசினஸ் கண்டிப்பா. அது ஏன் சார் அப்படி? அதுக்காக தான். அதாவது வந்து இது அவ்வளவு இன்செக்யூர்டா இருக்கு இந்த ப்ரொஃபஷன் இண்டஸ்ட்ரி. ஒரு உதாரணத்துக்கு பாலச்சந்தர் சார், நான் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தோம். பாலச்சந்தர் சார் வந்து ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருந்தாங்க. 5 வருஷம் ஒரு 6 மாதம் 6 மாதமும் லீவ் போட்டுட்டு அவருடைய 2 படம் கிளிக்கான பிறகு தான் ரிசைனே பண்ணாங்க. விவேக் சாரும் சேம், விவேக் அப்படி இன்னும் பல பேர் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் கிளிக் ஆகலைன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் லீவ்லேயே இருந்து ப்ரொடக்ஷன் இது பண்ணி நமக்கு இனிமேல் இது இதாகணும்னு. அப்புறம் நம்ம திருப்பி 2 குதிரையில் சவாரி பண்ணோன்னா ரெண்டுமே தப்பாகி போகும். கண்டிப்பாக அதனால டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு வரும். அது வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து நான் வந்து சொல்லக்கூடியது வந்து தேவபனி ஒரு பாசிட்டிவாக எடுத்துங்க, இது வந்து ஏதோ நெகட்டிவாக சொல்லுங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கு, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் வரவங்களும் சினிமா தயாரிக்க வந்துடுறாங்கல்ல. ஏன்னா இந்த இதுக்கு தான் மற்ற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லைசன்ஸ் போகணும், ஏதாவது ஒன்று போகணும். சினிமா எடுக்கிறது எதுவுமே வேண்டாம். ஊரில் நல்லா இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பஸ் ஓனர் கிட்டத்தட்ட ஒரு 25 பஸ் 30 பஸ் வச்சுட்டு இருக்காரு ஊரில். யாரோ சொன்னாங்க வந்துட்டார், சினிமா எடுக்கிறவங்க வந்துட்டார். முதல்ல 3 பஸ்ஸை விற்றுட்டு வந்துட்டு ஒரு பண்ணிட்டார். அவங்களுக்கு என்னென்னா, ப்ரொடியூசர் வந்துட்டு ஒரு நம்மளை எல்லோரும் மதிப்பாங்க, விழா மேடையில் வந்து நம்மளை பற்றி இதாக பேசுவாங்க, நாம் இந்த செட்டுக்குள்ளே வரும்போது எல்லோரும் பரபரப்பாக எழுந்து கையை கட்டிட்டு, இதெல்லாம் இந்த இதுக்கு மயங்கி பெரிய இதெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது பண்ணார். ஏன்னா இந்த தொழிலினுடைய நுட்பங்களும் இதுவும் ஒன்றும் தெரியாது, வியாபாரத்தினுடைய இது தெரியாதனால. அப்படியெல்லாம் அவருடைய சொத்தெல்லாம் இழந்தவங்க இருக்காங்க. அதனால் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் கெடுத்து. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஆள்னா அவனுக்கு கொண்டு போய் நான் 20 கொடுத்தேன்னாக்க, ஸோ அவரையும் கெடுது, தொழில் பண்ணவனையும் கெடுது, இவங்களையும் கெட்டு. இப்படிலாம் ஆனானப்பட்ட ஜாம்பவானாக இருக்கக்கூடிய பெரிய ப்ரொடியூசர்ஸை இன்றைக்கி எங்களால் பார்க்க முடியல சார். என்ன ரீசன் சார்? ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதனுடைய இந்த இது இதுக்குன்னு ஒரு வியாபார இது இருந்ததுங்க, அது இப்போ தொலைஞ்சு போயிடுச்சு. அது எப்படின்னா,
நாங்களோ அல்லது கவிதாலயாவோ ஏவிஎம்மோ அல்லது பெரிய பாலாஜி பழைய இவங்க இருந்தாங்களே அவங்கெல்லாம் சுஜாதா அவங்கெல்லாம் படம் சத்யஜோதி அவங்க எல்லாமே எடுத்துருந்தபோது ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு உண்ட கான்டாக்ட்ஸையும் ஆர்டிஸ்டில் உள்ள கான்டாக்ட்ஸையும் எங்களுக்கு க்ரியேட்டிவ் இது இருக்கு இல்லையா அந்த பலத்தில் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணிவிடுவோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு கான்டாக்ட் வித் தியேட்டர்ஸ் அவங்க அவங்க வந்து நமக்கு வந்து ஃபண்டு பண்ணிவிடுவாங்க. ப்ரீ சேலே ஆகிடும் எல்லாமே. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு தியேட்டர் பீப்புள் வந்து அவங்கள பாதுகாத்துவாங்க. தியேட்டருக்கு ஆடியன்ஸு இருக்காங்க. இப்படி அழகான செயின் இருந்துச்சு. ஹீரோக்கள் வந்து நியாயமான ரெமுனரேஷன் வாங்கியிருந்தாங்க. அதாவது வந்து சிவாஜியில் ஆரம்பித்து நமக்கு தெரிஞ்ச ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பி சுனப்பா காலத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சிவாஜி சார்லேருந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் அந்த ஜெய்சங்கர் ஜெமினி அந்த இதில் ஆரம்பித்து அப்புறம் ரஜினிகமல் அந்த அடுத்த தலைமுறைகள் வரைய எல்லாமே ரீசனபுளாக அதாக படத்தினுடைய ஒரு படம் வெற்றி பெற்றா இப்படி தோல்வி அடைஞ்சா இப்படி ரெண்டு எழுச்சியும் இருக்குல்ல அது அது பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ரெமுனரேஷனை இருந்துச்சு. அதே மாதிரி டைரக்டர்ஸும் பாலச்சந்தர்லாம் அவ்வளோ பெரிய படங்கள் கொடுத்த பாலச்சந்தர்லாம் அந்த காலத்து மதிப்புக்கே 25,000 to 50,000 லெவலில் தான் அவங்களுடைய ரெமுனரேஷன் இருந்தது. இப்போ அதாவது அந்த மணியினுடைய வேல்யூ பார்த்தா இந்த 15 to 20 lakh லெவல். பட் இப்போ என்னென்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த டைரக்டர் வந்து அந்த ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பல காரணங்கள் இருக்கும். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே ரொம்ப அதிகமான சம்பளம் கேட்குறாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப ஓவராக கேட்டது கேட்குறதுனால அந்த இதை கொடுக்கறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி பிஸ்னஸ் வைஸ் வயபிலிட்டி இல்லாமல் போயிடுது. இப்போ வயபிலிட்டி இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது நாங்கள் இருந்த காலத்தில் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் ஆர்டிஸ்டை. எஸ் சார். ஹீரோஸ் வந்து நாங்கள் ஒரு படம் எடுத்தால் ஓகே இதுக்கு இவர் ரைட்டாக ரைட்டுங்க. இப்போ என்ன போச்சுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் அது இப்போ ஒரு ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் ஹீரோஸ் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் யார் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து 4-5 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க இவர் தாங்குவார் இல்லை இவருக்கு ஏற்கனவே பழைய படத்தில் கடன் இருக்கு இவர் தாங்க மாட்டார் இவர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டார் இல்லைன்னா இவர் வந்து நம்மளை இது பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கே கருத்துக்களை சொல்லுவார் அவங்களா ஒரு இது பண்ணிக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் ஆகும்போது என்னதுன்னா அந்த ப்ரொடியூசருங்கிறதுனுடைய வேல்யூ இறங்கின உடனே நாம் போய் யார்கிட்டையும் நிற்க வாங்கினோம் அப்படி தான். அந்த அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதுக்காக இப்போ படம் எடுக்கிறவங்க தப்பாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் போயிட்டு தான் ஆகணும் ஒத்தத்தொருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இந்த இந்த இதை இந்த முறைகள் மாறி இது எக்கனாமிக்கலாக வயபிளாகவும் பிஸ்னஸ் வைஸ் வயபிளாகவும் இருக்கணும்னா ரொம்ப அதிகமாக ரெமுனரேஷன் வாங்குகிற டாப் டெக்னீஷியன்ஸு ஹீரோஸ் வந்து மாறணும் மாறணும். இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் அண்ணாமலை படம் பண்ணும்போது நான் ரஜினி சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டு எல்லாருமே வெளில சொல்லுவாங்களே மார்க்கெட் நல்லா வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஏரியாவை நீங்கள் எடுத்துங்க ஒரு ஏரியா அப்படியே அந்த ஏரியாவினுடைய என்ன கலெக்ஷனும் நீங்கள் அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு செங்கல்பட்டு என்எஸ்சின்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போது என்ன ஒன்றா படம் நல்லா போயிடுச்சுன்னா அவருக்கும் ஜாஸ்தியாக வரும். பை சில இது படங்களுக்கு ரிசல்ட் நம்ம கையில் இல்லையே படம் தோல்வி அடைஞ்சிட்டா ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. பாதிப்பு இருக்காது கரெக்ட் சார். அது மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி கமல் சாரும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி இன்னும் சில ஆர்டிஸ்டில் ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு அல்பாயுசில் போயிடுச்சு அது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேமிலி பெரிய பக்க பலமாக இருந்திருப்பாங்கல்ல சார் இவ்வளோ ஒரு சூப்பரான ஜேர்னிக்கு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது வந்து நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். இப்போ நான் இவ்வளோ பேருக்கு அட்வைஸ் பண்ண முடியும் எனக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு அரிஜி நம்ம ஏதாவது பெரிய ஆள் ஆகணும் அதை இது. அட் த சேம் டைம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தடார்னுட்டு லீவ் போட்டேன்னு சொன்ன பாருங்கள் லீவ் போடல முடிய ரிசைன் பண்ணுற இதுக்கு வந்து அந்த துணிச்சல் வரல வரல. அப்போ வந்து என்னுடைய துணைவியார் வந்து அவங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருந்தாங்க. நான் சொன்னேன்
நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக நான் வந்து சினிமாவில் ஈடுபடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அது அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஒரு நாள் சொன்னேன், நான் அது மாதிரி பண்ணனோடனே ஒய்ஃப் வந்து அப்போ இன்னொன்று சொன்னேன், தப்பி தவறி நான் அதில் தோற்று போயிட்டாலும் ஒன்றும் இல்லைனா ஒரு டாக்ஸியாவது ஓட்டியாவது குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன். ஒய்ஃப் சொன்னி கவலையப்படாதீங்க, டிசைன் பண்ணுங்கள், நான் உங்களை நல்ல டைம் வர வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு, ஏன்னா அவங்க வேலையில் இருந்தேன் டெலிஃபோன் அப்படி இருந்தாங்க. ஸோ நான் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம் போகிறோம். அப்போல்லாம் வந்து சார் 200 ரூபாய் தான் குடும்பம் நடந்துடும். டாக்கியப்பட்டு 65-66 வந்துட்டேன். ஸோ அவங்க எனக்கு மிகப்பெரிய பக்கபலம், ஆணி வேறு மாதிரி இருக்குது. நம்மளுடைய முயற்சிக்கெல்லாம் ஒரு உந்துகோலாக இருந்து, அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸு, என்னுடைய பிரதர்ஸ், ஹோல் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து. கண்டிப்பாக சார், ஆக்சுவலாக உங்களுடைய அனுபவம் வந்து ஆகச்சிறந்த ஒரு நிர்வாக திறமை சார். ஆக்சுவலாக நீங்களும் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது பெரிய ஒரு படிப்பை கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஆனால் நேரம் கருதி அதை எடுக்க முடியாத சூழ்நிலையும் கூட சார். ஆனால் ஜெயா டிவின்னு சொன்னோன்னா ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து. அதுக்கு உள்ள காரணத்தை சொல்லியிருக்கேன், அதாவது ஜெயா டிவினா ஜெயலலிதா அம்மா தான். கண்டிப்பாக ஓகே. ஜெயலலிதா அம்மாவுடைய மிகப்பெரிய அட்மையரர் நான். கீதாலயான்னு ஒரு சபா ஒன்றும் மியூசிக் அகாடமியில் ஆரம்பித்து நான் நடத்திட்டுருக்கேன். இவங்க காவேரி தந்த கலைச்செல்வின்னு ஒரு டான்ஸ் ட்ராமா, அது அவங்க அவங்க வந்து தயார் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுற இதிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி. அதை கேள்விப்பட்டு ஒரு நாள் வந்து அவங்களே அந்த இதை வந்து அரங்கேற்றம் பண்ண முடியும் அவங்கள அவங்களுக்கு இருக்கிறது. பட் வந்து மியூசிக் அகாடமியில் கவிதாலயம்னு ஒரு சபா இருக்குது, அவங்க அவங்க அவங்கள அழைச்சிட்டு வாங்க, அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு செய்தி வந்து நான் கூப்பிட்டு நான் போய் பேசுகிறேன். அப்போ சொன்னாங்க இது மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள். நான் சொன்னேன் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு போனோம் சொல்லி, அப்போ ஒரு சின்ன ஒரு பழகுவதற்கான ஒரு இது கிடைச்சிது. இந்த ரிகர்சல் நாங்கள் அகாடமியில் தான் ரிகர்சல் பண்ணுவோம், சாப்பாடு போடலாம்ங்கிறது. அப்பப்போ சார் நடராஜன் சார் எப்படி எல்லாம் எல்லாம் ரெடியாக அப்படி சும்மா சாருமாங்க அவங்க. அதாவது நான் ரொம்ப இதாக கூட அந்த அந்த இது மட்டும் சொல்லுவாங்க, சம வயதாக இருந்தால் கூட அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இது ஒரு காலகட்டம். ஸோ நான் பாலச்சந்தரோட கசினு வந்து இது மாதிரிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் அந்த மதிப்பு. அப்பப்போ அதுக்கு பிறகு நான் வந்து பிரைமேட் ஃபிலிம்ஸுங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அப்போ அவங்க சிஎம் இருக்காங்க, நம்ம பி வாசு தான் டைரக்ஷன். பி வாசுவோட ஃபாதர் வந்து அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் மேக்கப் கலைஞர், கலைஞர் எம்ஜிஆருக்கு என்டிஆருக்கு அவன் மேடத்துக்கெல்லாம். ஸோ நான் வாசு சார்ட்ட என்ன சொன்னேன், சிஎம் வந்து இனாகிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை இவர் போயிருக்காரு. அப்போது போய் மீட் பண்ணி ஓ இவர்தான் ப்ரொடியூசர் ஆனால் சும்மா கேட்டாங்க. அதாவது ஏற்கனவே பரிச்சயம் இதில் வாசு சார்ட்ட கேட்டு அவங்க தான் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதுவும் அன்னிலேருந்து ஜெயா டிவிக்கு நான் வந்து எவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன். அழகு சார், எவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க சார். ஸோ உலக அதிசயங்களை பிரமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் வரைக்கும் உங்களுடைய அந்த அனுபவம் வாய்ந்த வார்த்தைகள் எல்லாமே அதிசயம் தான் சார். அவ்வளோ அழகாக பேசுனீங்க, நீங்கள் வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தமைக்கு பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பான மகிழ்ச்சி இருந்தது. மீண்டும் ஒரு முறை ஜெயா டிவி ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளர்க வணக்கம்.